நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் பக்கசார்பான செயற்பாடுகளே காரணம். ஆகவே அவரே சகலவற்றுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அத்தியாசானுகூல தீந்துவ பிரதிக்ஷேப கரமிங் ஈட்ட இறைவ கிரியாக்கரப்பு பாரதிகே பிரசனிசுதான் நெத்தாங் விமலிரஞ்ச மெத்தமாக்குவாகே லே விலக்கல்லாட்ட அராஜிகாத்திர பத்திரம். கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்ற பிரதமர் மாற்றம் அரசியலமைப்பிற்கு உட்பட்டது. ஆனால் அது இப்போது பாரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து பொறுப்புகளையும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மட்டும் சபாநாயகர் அல்ல, பாரபட்சமின்றி செயற்பட வேண்டுமென்றே அவரை சபாநாயகராக நியமித்தோம். அந்த வகையில் அவர் ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. எதிர்வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்றை கூட்டும் போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் ஜனாதிபதியின் உரை இடம்பெற தீர்மானிக்கப்பட்டது. அதுவே முறையும் கூட. எனவே அன்றைய தினம் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பை நடத்தும் வகையில் நாடாளுமன்ற நிலையில் கட்டளையில் மாற்றம் கொண்டு வர சபாநாயகர் முயற்சித்தார். இந்நடவடிக்கையானது சர்வதேச நிகழ்ச்சி நிரலின் கீழ் சபாநாயகர் செயற்படுவதை காட்டுகின்றது. இதுதான் உண்மையான ஜனநாயக மீறல். ஆட்சியில் இருந்த போதும் இவ்வாறே செயற்பட்டனர். ஆகவே தேர்தலின் மூலம் மக்களே தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரஜாதந்திரவாதி சக்தி மத்கிரிமாப்பி தாம தடி வகுக்கி மக்கிதிர் அப்பை ஆண்டு சலகனோ அதிக ஜனாதிபத்துமாத் மஹிந்த ராஜபக்ச அக்ரமாதத்துமாத் அப்பி சிறுதினத் ஏவினியும் கெப்பவேனோ பிரஜாதந்திரவாதீவ மகாஜன சந்தேங் மே அநாகத ஆண்டு தோராகனிமே கிரியாதாமிட்டு அப்பே அப்பே ஜனதாவோட ஆராதனா கரணும்.